திரு கனகராஜ், திரு புகழேந்தி சொன்னார்ல வங்கிங்கிற கட்டமைப்பு இருக்கணும் அப்படின்னு, அவர் சொன்னதில் ஒரு நியாயம் இருப்பதா தெரியலையா? வங்கி அதிகாரிகள் துணையோடு நடக்கக்கூடிய முறைகேடுகள், கூட்டுறவு வங்கிகள் என்ன கவரை நகையை வச்சு கடன் வாங்கியிருக்கிறாங்க, அரசியல் தலையீடோடு பெரிய நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கப்படுது, அந்த கடன் திரும்ப வர்றதில்லை. அப்போ மக்களுடைய வரிப்பணம் தான் மீண்டும் மீண்டும் அந்த வங்கிகளை காப்பாற்றுவதற்கு அரசாங்கம் போட்டுட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ எவ்வளவு நாட்களுக்கு போட முடியும் அப்படின்னு அந்த கேள்வியில் ஒரு நியாயம் இருப்பதாக தானே தெரியுது. வேண்டாம், அப்படி போட வேண்டான்னு தான் நானும் சொல்கிறேன். நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்க, 3 லட்சம் கோடி இந்த காலத்தில் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க கடை வங்கிகளை காப்பாற்றுவதற்கு மீட்டெடுப்பு. ஆனால் இந்த 7 வருஷ காலத்தில் தான் அவங்க சொல்கிற இந்த 3 லட்சம். இந்த 7 வருஷ காலத்தில் ஒட்டுமொத்தமான தேசிய வங்கிகள் அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளுடைய லாபம் வந்து 1,11,11,000 கோடி. நீங்கள் என்பிஏவுக்கு வாராக்கடனுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட தொகை வந்து 12 லட்சம் கோடி. அதாவது கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறதுக்காக வச்சது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இதை வாங்கின ஆள் இருக்கார் இல்லையா, இந்த வாங்கின ஆள் திருப்பி கொடுக்கல. இப்போ நீங்கள் இந்த வங்கியை தனியார் மயமாக்குனா யார்கிட்ட கொடுப்பீங்க? இந்த யார் திருப்பி கொடுக்காமல் இருக்காங்களோ அவங்ககிட்ட தானே கொடுக்க போகிறேன்னு சொல்கிறீங்க. திருடன்ட்ட சாவியை கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. நீங்கள் உங்கள் வீட்டு கதவு சரியில்லை, உங்கள் வீட்டு சாவி சரியாக போடலை, டிஜிட்டல் ஆக்கலை, எனவே அவனே எடுத்துகிட்டு போயிடுறான், அவன்கிட்ட கொடுத்துருன்னு சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், நிர்மலா சீதாராமனோ அல்லது இந்த மாதிரி தனியார் மயத்தை ஆதரிக்கிறவங்களோ அவங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு கேள்வி தான், நீங்கள் இந்த 3 லட்சத்தை கொடுத்துருக்க வேண்டாம். அந்த 12 லட்சம் கோடியை நீங்கள் முறையாக வசூலிப்பதற்கு பண்ணியிருந்தா இந்த 3 லட்சம் கோடியை நீங்கள் கொடுத்துருக்க வேண்டாம். நம்பர் 1. நம்பர் 2, இப்போ நீங்கள் வந்து மானிட்டைசேஷன் சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய ரயிலை வித்துரு, கார் இது ரோட்டை வித்துரு, அப்புறம் ஏர்போர்ட்டை வித்துரு, சீபோர்ட்டை வித்துரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா. இந்த மோசடியும் செய்ய வேண்டாம். 6 லட்சம் கோடிக்கு அவ்வளவு விற்கிறீங்க. இந்த அந்த 6 லட்சம் கோடியும் வந்திருக்கும், இந்த 3 லட்சம் கோடியும் வந்திருக்கும், இது போக இன்னொரு 3 லட்சம் கோடி இருந்திருக்கும். நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் சாதாரண ஆளுக்காக தள்ளுபடி பண்ணீங்க. இந்த தள்ளுபடி பண்ணதெல்லாம் பொதுத்துறை வங்கின்னு சொல்கிறீங்க, கரெக்டு. இந்த பொதுத்துறை வங்கிகளிலிருந்து தனியார்கள் பெருநிறுவனங்கள் கொள்ளையடிப்பதற்கான ஏற்பாட்டை இந்த சிஸ்டம் வச்சுருக்கு. அந்த சிஸ்டத்தை இவங்க க்வெஸ்சன் பண்ணவே மாட்டாங்க. ஏதோ அவங்க எஃபிஷியண்ட்டாக இருப்பாங்களா? 69க்கு பின்னால் 38 வங்கிகள் தனியார் வங்கிகள் திவாலாயிருச்சு. திவாலாகி ஜனங்களுக்கு பணம் கொடுக்கல. 25 வங்கிகளை அரசு வங்கிகளோட அரசோட சேர்த்து அதை அரசு எடுத்துக்கிச்சு. ஆக்சுவலாக நீங்கள் நவீன தாராளமயம் வந்த பிறகு உருவாக்கப்பட்ட 10 வங்கிகளில் 4 வங்கி திவால். குளோபல் ட்ரஸ்ட் பேங்க்னு வந்தான் பெரிய ஃபேன்ஃபேரோட, 11,000 கோடி நட்டத்தோட மக்களுடைய சாதாரண மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அதை யாரோட சேர்த்தாங்க அப்படின்னு சொன்னால் ஓரியன்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸோட. இந்த திருட்டுத்தனம் கொள்ள இவ்வளவையும் பண்ணது யாருன்னா பெருநிறுவனங்கள். அதே ஆளு இனிமே கொடுப்பாரா அதுகிட்ட போவேன்னு நீங்க சொல்றீங்க. இந்த 3 லட்சம் கோடி, 12 லட்சம் கோடி, 11 கோடி இதை இணைச்சு பாருங்க, உங்களுக்கு அது தெரியும். தமிழ்நாட்டில் ஏதோ தனியார்னா அது ஒரு பெரிய லாபம் கொட்டிக்கிட்டே இருக்குங்கிறது மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எஸ் பேங்க்னா ரிசர்வ் பேங்க் ப்ராப்ளம். நான் என்ன சொல்றேன், ஏன் இதுக்குள்ள ரிசர்வ் பேங்க் தலையிடாதோ, இதை ரிசர்வ் பேங்க் தலையிடலாம்ல. எஸ் பேங்க் நட்டமாக போச்சு, ஏன் நோ பேங்க் ஆகி போச்சுன்னு தோழர் வெங்கடாச்சலம் கேட்டார். அதுக்கு என்ன சொல்லியிருக்கணும், ஆமாம் ப்ராப்ளம்னு சொல்லணும். அப்போ மட்டும் ரிசர்வ் பேங்க் தலையிடுமா? இப்போ ரிசர்வ் பேங்க் சொல்லட்டும். அதாவதுங்க, கடன் கொடுக்கிற முறைக்கும் வசூலிக்கிற முறைக்கும் நீங்கள் பெருநிறுவனங்களுக்கு வேறு மாதிரி வச்சுருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன், இங்கே ஏசல் சேர்மன் இருந்தார், 4,628 கோடி ரூபாய். நீங்கள் அதுக்கு பின்னால் அவங்கெல்லாம் ஓட்டாண்டி ஆகிட்டாங்களா, வீடு இல்லாமல் இருக்காங்களா? ஒரு சாதாரண ஆள் 10,000 ரூபாய்க்கு நகையை வச்சுட்டு திருப்ப முடியலைன்னா அவன் நகை காலியாகி போயிடும். ஆனால் 1,000 கோடிகளில் கடன் வாங்கி திருடி விட்டு ஏமாற்றி விட்டு போன யாராவது ரோட்டில் நிற்கிறாங்கன்னு சொல்லுங்கள். இன்க்ளூடிங் அனில் அம்பானி இங்கே இருக்கிற பணத்தை எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு நாட்டில் வச்சுக்கிட்டு இருக்காருங்கிறது தான் யதார்த்தமான நிலைமை. இங்கே அது என்னது, கனிஷ்கா 400 கோடி. அதாவது எந்த கம்பெனிக்காவது நீங்கள் வந்து விற்க போகிற பொருளுக்கு நீங்கள் வந்து இதை வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் சிறு நிறுவனம், நான் ஒரு 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 கேஸை சொல்ல முடியும். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் 50 லட்சரூபா லோன் வாங்கியிருக்காங்க. 2015 தொடர்ச்சியாக கட்டிட்டு வராங்க. அவரோட வேலை என்னென்னா லெதர் வாங்குவார், ஷூ பண்ணுவார், மார்ச் மாதத்தில் ஸ்கூல்களுக்கு கொடுப்பாருங்க.
ஆனால் என்ன பிரச்சனை ஆகுது, போன வருஷம் மார்ச் மாதம் ஸ்கூலு காலேஜ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டதுனால விற்கலை, அவ்வளவு ஸ்டாக் இருக்குது. 2 கோடி பெருமானம் உள்ள 50 லட்சம் ரூபா கட்டலைன்னு சொல்லி அதை ஜப்தி பண்ணிடுவோன்னா 25 லட்சம் ரூபா கட்டுறாரு திரும்ப. அதையும் மீறி மீதிய கட்டலைன்னு சொல்லி 2 கோடி ரூபா பெருமானம் உள்ள சொத்தை ஜப்தி பண்ணுறாங்க. நீங்கள் 50 லட்சம் ரூபாய்க்கு 2 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சொத்தை அடமானம் வாங்குகிறவர்கள், நீங்கள் வந்து அதானியோ அம்பானியோ 8000 கோடியும் வாங்கலாம், எதுக்கெல்லாம் அவருடைய பிராண்ட் நேம் மட்டும் போதுமானது, அவர் இன்னொரு கம்பெனிக்கு மாற்றிட்டார்னா அவர்கிட்ட இருந்து நீங்கள் வசூலிக்கிறதுக்கு அதை பேசணுங்க. அதை பேசியிருந்தா உண்மையில் யார் கவலை பண்ணணும்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள். அதாவது ஒழுங்காக லோன் கட்டுறான் பார்த்தீங்களா, அவன் லோனை வாங்கி அவன் தான் பிஸ்னஸ் கொடுக்குற ஆள், அந்த நபர்கள் தான் வங்கிக்கு வருமானத்தை உருவாக்குறாங்க. அந்த உருவாக்கப்பட்ட வருமானத்தில் வந்த லாபம் தான் நான் சொல்கிறேன் இந்த 11 லட்சம் கோடி. அந்த கோடியை எல்லாம் எடுத்து ஏற்கனவே அரசாங்கம் ஒரு 3 கோடியும் கொடுத்து இந்த இதெல்லாம் யாரும் கொடுக்குறாங்க, வரி கடன் வாங்கிட்டு ஏமாத்திட்டு போனாங்க பார்த்தீங்களா, அவனும் கொடுக்குறாங்க. இல்லப்பா, ரெண்டு விஷயம். ஒண்ணு, நீங்க அந்த மாதிரி பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கல அப்படின்னா அவங்க தொழில் பெருக்கத்தை செய்ய மாட்டாங்க, முதலீடு பண்ண மாட்டாங்க. அப்ப அவங்க உருவாக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை யார் உருவாக்க முடியும்னு ஒரு கேள்வி. இன்னொன்னு, அவங்க ஏமாத்துவாங்கன்னு தெரிஞ்சே கடன் கொடுத்த மாதிரி நம்ம பேச முடியாதுல்ல. அவங்க தொழில் தொடங்குறாங்க, அதுல ஏதோ நஷ்டம், அது 10000 ரூபா கடன் வாங்குறவருக்கு எவ்வளவு பிரச்சனையோ அதே மாதிரி தான் அவங்க 1000கணக்கான கோடி வாங்குறவங்களுக்கு நஷ்டம், அதை திருப்பி செலுத்த முடியலன்னு புரிஞ்சுக்கணும். இதை அப்படி நல்லா புரிஞ்சுக்கிறேன் நான். 10000 ரூபா வாங்கினவருக்கு சோ அண்ட் சோ பையன் இந்த வீட்டில் குடியிருக்காரு, இவர் வந்து நகை வச்சிருக்காரு, திருப்பி கொடுக்கல, எனவே ஏலம் கொடுறன்னு போடுற நீங்க, எத்தனை பேர் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கான், என்பிஏ எவ்வளவு இருக்கான்னு ஆர்டிஐ போட்டால் கூட அல்லது பார்லிமெண்ட்ல கேட்டால் கூட கொடுக்காதவங்களா இருக்கீங்க, அது ஏன்னு தான் நான் கேட்குறேன். ரெண்டாவது, சாதாரண ஆளு கடன் வாங்கி கொடுக்க முடியலைன்னா அவன் வந்து அதன் காரணமாக அவனுடைய சொத்தை நீங்கள் பறிமுதல் பண்ற, நீங்க பல லட்சம் கோடிக்கு சொந்தமாக இருந்த பிறகும் கூட என்பிஏல அவங்களுக்கு ஏன் திரும்ப பணம் கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன். அதானி ரொம்ப திறமையானவர், எனவே நாங்கள் அவருக்கு பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு இடத்துல ஏன் ஃபெயில் ஆனார்னா எந்த இடத்துல தான் ஃபெயில் ஆனார் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு நீங்க கொடுக்குறீங்க. அதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க கேள்வி முழுவதுமே என்னன்னா, இப்ப நீங்க தனியார் தனியார்னு சொல்றீங்களே, அவங்க எல்லாம் என்ன புதிதாக எங்க இருந்தாலும் செஞ்சு கொண்டு வர போறீங்களா? இவங்க தானே கேட்கறாங்க, நான் இதே தான் கேட்கறேன். லட்சுமி விலாஸ் பேங்கை நடத்தினது யாரு, பேங்க் ஆஃப் தஞ்சூரை நடத்தினது யாரு, பேங்க் ஆஃப் கராடா நடத்தினது யாரு, பேங்க் ஆஃப் தமிழ்நாட்டை நடத்தினது யாரு, இதையெல்லாம் ஊத்தி மூடிட்டு போனது யாரு, இதையெல்லாம் திரும்ப நீங்க எத்தனை நிறுவனங்கள்ங்க, இந்த நிறுவனங்கள் முழுவதையும் தனியார் தான் இதை வந்து காலி பண்ணுவான். இன்னைக்கும் தனியார் கொள்ளையடிக்கிறது யார அப்படின்னு சொன்னா பொதுத்துறை நிறுவனங்களை. அதை நிறுத்தணும்னு பேசுறதுக்கு பதிலா பொதுத்துறை நிறுவனங்களே இல்லாம போயிடும், ஒட்டுமொத்தமா திருடங்கையிலேயே சாவிய கொடுன்னு நீங்க கேக்குறீங்க. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, கொஞ்ச நாளைக்கு பின்னால இப்படி கொஞ்சம் பேர் பேசிட்டு இருக்காங்க, இனிமே அந்த ஆபீஸ் இருக்காது, இந்த ஆபீஸ் இருக்காது, சரி எல்லா ஆபீஸும் இருக்காது, யாருக்குமே வேலை இருக்காது, யாருமே போக வேண்டாம், கொஞ்ச பேர் மட்டும் வேலை பார்ப்பாங்க, யார் கன்சியூமரா இருப்பாரு? நீங்க என்ன பொருளை உற்பத்தி செஞ்சாலும் கன்சியூம் பண்றதுக்கு ஒருத்தர் வேணும், கன்சியூம் பண்றதுக்கு அவர் கையில காசு இருக்கணும், அவர் நுகர்வதற்கான பைசா இருக்கணும். அது இல்லைன்னா நீங்க வந்து உங்களால தாக்கு பிடிக்க முடியாது, இந்த தொழிலே இருக்க முடியாது. முதல்ல ஆரம்பத்தில் என்ன ஆரம்பிச்சாங்க, எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் இதை பண்றோம்னு சொன்னாங்க. ஆனா அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உலகமயத்தோட போட்டி போட வேண்டாமான்னு கேட்கிறாங்க. போட்டி போடலான்னு வந்த பிறகு இப்ப என்ன சொல்றாங்கன்னா, மனுஷனை பத்தி எல்லாம் கவலை கிடையாது, எனக்கு வெறும் லாபம் மட்டும்தான் சொல்றாங்க. அப்ப லாபம் மட்டும்தான், இன்னைக்கு சொல்ல சொல்லுங்க, தனியார் வங்கிகள் தனியார் நிறுவனங்கள் லோன் வாங்கிட்டு திரும்ப கட்டல அப்படின்னு சொன்னா சாதாரண இந்த மாதிரி பேசுறவங்க என்ன பேசுவாங்கன்னா, சார் ஒரு இதே இல்லை, ஒரு தொழில் நடத்தினா 10000 ரூபா வாங்கினா திருப்பி கொடுக்க வேண்டாமா, அது ஒரு டாக்ஸ் பேயர்ஸ் மணி இல்லையான்னு சொல்லுவாங்க. ஆனா லட்சக்கணக்கான கோடி வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலைன்னா, சே ஆஃப்டர் ஆல் இட் இஸ் பிஸ்னஸ், அது பிஸ்னஸ் வரணும்ல, அது கொடுக்கணும்ல, இவனும் தான் பொழைச்சிருக்கணும், அதை நீங்க பேச மாட்டேறீங்க. இது திட்டமிட்ட கொள்ளை, ஆர்கனைஸ்ட் பிளண்டர், ஆர்கனைஸ்ட் லூட், ஆர்கனைஸ்ட் பிளண்டர் கூட.